வணக்கம் நண்பா நண்பிகளே, இந்த பதிவு ஒரு அருமையான பதிவு. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்றப்போ நிச்சயமா ஏதோ ஒரு செய்வினை சம்பந்தப்பட்ட விஷயம் வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா? நம் அறிவுக்கு புலப்படாத, நம் கண்ணுக்கு புலப்படாத எத்தனையோ கெட்ட சக்தி இந்த பூமியில நடமாடி கொண்டு தான் இருக்குது. நமக்கு கஷ்டம் வருவதற்கு எல்லாம் காரணம் செய்வினை அப்படின்னு நினச்சிக்கவும் கூடாது. கஷ்டல் வரங்க பொறுத்து இவெல்லாம் விதினு நினச்சிக்கவும் கூடாது, கெட்ட நேரம் நினச்சிக்க கூடாது. இதற்கு வேறு ஏதும் பின்னணி உள்ளதா என்பதையும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அப்பதான் சிறிய அளவில் பிரச்சனை இருக்கும்போது அதை சரி செய்ய முடியும், சரிங்களா? பிரச்சனை பெருசாயிருச்சு அப்படின்றப்போ சரி செய்ய முடியாது. அந்த வரிசையில் உங்க வீட்டில் ஏதும் செய்வினை கோளாறு அந்த மாதிரி இருக்குது அப்படின்றப்போ கெட்ட ஆத்மாக்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அது அதிகமா இருந்தா கூட உங்க வீட்டுல வந்து நிம்மதியே இல்லாம போயிட்டு இருக்கும், சரிங்களா? அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு விடுதலை இருக்கும் இல்லைங்களா? அது என்னன்றது தெளிவா பார்க்கலாம். சரி, நம்முடைய குலதெய்வமும் நம்முடைய தேவதைகளும் வாஸ்து தேவதையும் வாழக்கூடிய ஒரு நல்ல இடம் தான் நிலைவாசல். குடும்ப தலைவருக்கு அடிக்கடி நிலைவாசல்ல, அதாவது கதவுல கட்ட விரல் அடிபட்டு கொண்டே இருக்குது அப்படின்னா உங்க வீட்டு குலதெய்வம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருதுன்றதுக்குன்னு ஒரு அர்த்தம். கட்ட விரல் அடிபட்டுச்சு நம்ம தெரியாம மேலேயே பார்த்துட்டு போறப்ப மட்டும் கட்ட விரல், எனி டைம்ல கட்ட விரல் வந்து அடிபடாது. உங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கு அதன்று வந்து உணர்த்துவதற்காக குலதெய்வம் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற முக்கியமான விஷயம், கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், சரிங்களா? கட்ட விரல் அடிபடவே கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்களின் நம்பிக்கைப்படி பல்லி காகம் இந்த ரெண்டுமே இறை சக்தி வாய்ந்த ஒரு உயிரினமா கருதப்படுது. ஒரு வீட்டுல பல்லி நடமாட்டமே சுத்தமா இல்லை, அந்த வீட்டுல ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை இருக்குதுன்றதுக்கான ஒரு அர்த்தம். சில வீடுகள்ல காகம் வரவே வராது, வந்து கரையவும் கரையவாது. பார்த்தா பக்கம் அக்கம் பக்கம்லாம் பாக்குறப்ப கரையும் கூப்பிடும் எல்லாமே பார்த்துட்டு இருப்போம், ஆனா அந்த வீட்டு பக்கம் வந்து காகம் வரக்கூட வரவே வராது. அப்படி பல்லியும் காகமும் உங்க வீட்டு சைடே வரல அப்படின்றப்போ நிச்சயமா அது நல்ல சகுனமே கூடாது, அது அபசகுனமான சகுனம். சோ நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், சரிங்களா? சில வீடுகளில் நல்ல செழிப்பா துளசி செடி வளர்றது பார்க்கும், வேப்பஞ்செடி எல்லாம் நல்லா வளரும். ஆசை ஆசையை வளர்த்து ஏதாவது ஒரு செடியை பட்டுன்னு பட்டு போயிடும். நல்லா உங்கள் வீட்டில் செடி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு, திடீர்னு அது பட்டு போச்சு அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் பிரச்சனை வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. உங்களுடைய வீட்டில் கட்டாயம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. சில வீடுகளில் அவங்க உயிருக்கு உயிராக வளர்த்து சில வளர்ப்பு பிராணிகள் கூட உயிர் இழந்திருக்கும். அந்த வளர்ப்பு பிராணி உயிர் இழந்தவுடன் இவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய இடி கூட விழுந்துடும். எப்படி இருந்தாலும் அது கெட்ட சக்தி இருக்கு உங்கள் வீட்டில் இருப்பதற்கான மிக முக்கியமான அறிகுறி. முக்கியமா குலதெய்வ கோயிலுக்கு உங்களால போகவே முடியாது, நேர்த்தி கடன் ஏதாச்சும் வச்சிருந்தீங்களா செய்யவே முடியாது, குலதெய்வ பூஜையை செய்ய விடாம தடுத்து கொண்டே இருக்கும். இப்படி இருந்தாலும் உங்கள் குடும்பத்திற்கு ஏதோ ஒரு செய்வினை பாதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் தயாரா வச்சிருப்பீங்க, கடைசி நேரத்தில் குலதெய்வ கோயிலுக்கு உங்களால போக முடியாது. அதாவது நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு உங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும், மன கஷ்டம், பண கஷ்டம், என்ன நோய்வாய் எதுவா இருந்தாலும் அது உடனடியா குறையும். ஆனா நீங்க குலதெய்வ கோயிலுக்கு ஒரு ஒரு டைம் கிளம்புறீங்க, ஒரு பணம் வந்து சேர மாட்டேங்குது, போறப்ப வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுது, அந்த நாள் வந்து கூடவே மாட்டேங்குதுன்றப்போ நிச்சயமா உங்களை போக விடாமல் ஏதோ ஒரு துர்சக்தி தடுக்குதுன்றதுக்கான மிக முக்கியமான அறிகுறி. சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாம போகும், ஒரு சில பேருக்கு எப்போ உடம்புல நெருப்பு வச்சு பத்திர மாதிரி ஒரு மாதிரி எரிச்சலாவே இருக்கும், நல்லா சுறுசுறுப்பா இருக்கவங்க கூட திடீர்னு வேலை செய்ய முடியாம போயிடுவாங்க, எந்த நேரமும் சோர்ந்து போயிடுவாங்க, ஒரு இடத்துல முடங்கி போயிடுவாங்க, முகம் வந்து பொலிவா இருக்காது. இப்படி எல்லாம் ஏதாச்சும் ஒரு இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு கெட்ட சக்தியோட ஆதிக்கம் இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சில வீடுகளில் சுவாமிக்கு வாசம் இருந்த சாம்பிராணியை ஏற்றி வைத்தோன்னா வாசம் அப்படியே சுத்தமாக இருக்கவே இருக்காது, அந்த இடத்துல கட்டாயம் ஏதோ ஒரு கெட்ட சக்தி உலாவுதுன்றதுக்குன்னு ஒரு அர்த்தம். உங்களுடைய கனவுல உங்கள் நிலைவாசலில் வீட்டுக்குள்ளேயோ காளை மாடு வருவது மாதிரி இருந்துச்சு ஒரு கனவு வந்துச்சுன்னா அது ஒரு நல்ல கனவே கிடையாதுங்க, அதுவும் ஒரு நல்ல அறிகுறியே கிடையாது. இப்படி மேலே சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு பயப்படாதீங்க. உங்கள் வீட்டில் அருகில் ஏதாவது நரசிம்மர் கோவில் இருந்துச்சுன்னா அந்த நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு டெய்லியும் வழிபாடு செய்யுங்க. நரசிம்மர் கோவிலுக்கு கொடுக்கப்படும் மஞ்சள் குங்குமம் எலுமிச்சப்பழம் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நரசிம்மரோட பாதங்கள் இருந்து எடுத்து வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சிங்கன்னா நரசிம்மர் பிரசாதத்தை தினமும் நெத்தியில் வச்சுக்கணும். குங்குமம் மஞ்சள் எதுவாக இருந்தாலும் முடிஞ்சவரை குலதெய்வ கோயிலுக்கு செல்லக்கூடிய வழியை தான் பார்க்கணும். குலதெய்வ அம்மனாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போகாமல் இருக்கவே கூடாது. மனமுருகி குடும்ப வாழ்க்கைப்படி பொங்கல் வைத்து அபிஷேகம் செய்து பூஜை செய்து விட்டு முக்கியமான திருசூலத்திலிருந்து எலுமிச்சம்பழம் கொண்டு வந்து வீட்டில் வச்சிங்க அப்படின்றப்போ உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாக போயிடும். அம்மன் மடியில் வைத்து எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைக்கும்பொழுது
உங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய கெட்ட சக்தி இருந்தாலும் அது உடனே வெளியே போயிடும், சரிங்களா? அதேமாரியும் ஏதாவது பெருசாக பிரச்சனை இருக்குது அப்படின்றப்போ ஜோதிடரை பார்த்து அதுக்கான பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நல்லா தொழில் போயிட்டே இருக்கும், திடீர்னு வந்து தொழில் வந்து நஷ்டமாயிடும். இது எல்லாமே வீட்டில் கெட்ட சக்தி இருப்பதற்கான ஒரு அறிகுறி. நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அதை வந்து மேலே மேலே செய்ய விடாமல் தடுத்து கொண்டே இருக்கும். பண வரவுகள் வரக்கூடிய இடத்துல கூட வரவுகள் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகளாக இருந்துச்சுன்னா முழுமையாக நீங்கள் கடவுளையே நம்பணும். கடவுளே நம்புறப்போ நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வந்து கடவுள் கொடுப்பார், நிம்மதியாக இருக்கலாம், சரிங்களா? நன்றி நண்பர்களே.